ஹாய் படீஸ், இன்றைக்கி இவரோட குட்டி வ்ளாக் தான். ஈவினிங் வந்து என் பையனை வந்து நான் ட்ரம்ஸ் கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணுற வ்ளாக் தான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என் பொண்ணு தான் எப்பயுமே மேலே ஏறணுன்னு குடுகுடுன்னு போவார் போயிட்டு வந்து அவங்க அண்ணனை ஃபஸ்ட்டு தேடுவா. அவங்க அண்ணன் எப்பயுமே லாஸ்ட்டு இது ரூமில் தான் உட்காந்து நிற்பான், ஏன்னா அங்கே தான் வந்து ட்ரம்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ அவனை நான் மாஸ்டர் என்னை பார்த்தோன்னே அவனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணதை நிப்பாட்டிட்டு ட்ரம்ஸில் போய் நேரடியாக வந்து அவனை இது போட ட்ராக் போட்டு அடிக்க சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே போனான். போயிட்டு எல்லாம் ட்ராக்லாம் செட் பண்ணிவிட்டு அவனை ரெடியாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ட்ரம்ஸ் எக்ஸாம் வர்றதுன்றனால நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு மாஸ்டர் வந்துட்டு நல்லா அவன் எந்த இதில் பீட்டில் நல்லா இருக்கானோ அந்த சாங் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர், அவன் நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் கொடுங்க, அவன் பண்ணட்டும், நான் அதையே நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவரும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ என் பையன் ட்ரம்ஸ் வாசிக்கிறத பாருங்கள். நான் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறதுன்னு சொல்கிறேன், ஆக்சுவலி ட்ரம்ஸ் அடிக்கிறது, சாரி. போடுங்க, எது போடுங்க. இல்லை சார், நீங்கள் ஏன் நம்பலை அவனை? பரவாயில்ல, ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. எப்பயுமே பேக்கை வந்து என் பொண்ணு தான் மாட்டுவாள். ஸோ அந்த பேக்கில் அவளுக்கு என்ன க்ரஷ்ன்னு தெரியல, எப்பயுமே அவள் தான் மாட்டிட்டு வருவாள், மாட்டிட்டும் போவாள். உடம்போதும் சரி, கூட்டி போகும்போதும் சரி, அந்த பேக் அவகிட்ட தான் இருக்கும். ஸோ நாங்கள் போகிற வழியில் வந்து நைட்டுக்கு வந்து எனக்கு சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் தேவைப்படுது. ஸோ தேங்காய் கடையில் நின்று தேங்காய்லாம் வாங்கிட்டு நாங்கள் அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், ஹாப்பி ஆல்.